பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா தமிழகம் பாதுகாப்பான கைகளில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து மக்களிடம் கேட்போம். மேலும் மு க ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வர என்ன வேணால் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்தும் மக்களிடம் கேட்போம். தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கு, இப்போ இந்தியாவும் குறையாது அப்படி சொன்னார்னா இந்தியாவோட பாதுகாப்பு இல்லைன்னு தானே அர்த்தம். தவறாக சொல்கிறார் அவர், நியாயமாக சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே வந்து எய்ம்ஸுக்கு என்ன சொன்னார், 95% வேலை முடிஞ்சிச்சுன்னு சொன்னார். காம்பவுண்டு கூட போடல. அது மாதிரி பொய் சொல்கிறவங்க தான் இருக்காங்க கட்சி. அவளுக்கு நட்டாவசர் தான், பிஜேபி தான் சொல்கிறேன் நான். தவறான கண்ணோரத்தில் பேசுகிறாங்க, கட்சி வளர்க்குறதுக்கு பேசணும், நியாயத்தை பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள்கள் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க. அறிவாளிகள் ரெண்டு விதமாக ஓட்டு போடுவாங்க. ஒன்று அசம்பிளிக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க ஒரு மாதிரி, பார்லிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? அறிவாளி நார்த் இண்டியன்ஸ் மாதிரி கிடையாது. அதை முட்டா, அதாவது இவங்களோட பேட்டர்னை மாற்றினாதான் இவங்க உள்ளே வந்து என்ட்ராக முடியும், என்ட்ராக முடியாது. நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு தமிழ்நாடு. பாஜக உள்ளே வந்தால் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகணும் தவிர இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எல்லா ஸ்டேட்லேயும் பிஜேபி உள்ளே வந்தனால தமிழ்நாட்டில் வர முடியலையே, அதுக்காக சும்மா ஒரு இதை இது பண்ணுறாங்களே தவிர மித்தபடி ஒன்றும் கிடையாது. தமிழகம் பாதுகாப்பாக தான் இருக்குது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஃபஸ்ட்டு, பிஜேபிங்கிறவங்க யார், அவங்க என்ன செஞ்சிட்டாங்க தமிழ்நாட்டில்ன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அவங்களுக்கும் சம்மதமே இல்லை. முதல்ல அண்ணாமலை அவங்களாம் வந்து ஒழுங்காக இருக்காங்களா, தமிழ்நாட்டை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு அருகதையே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வந்து கரெக்டாக தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இவங்க வந்து ஆட்சி செஞ்சு எதுவும் பாதுகாப்பாக பண்ண மாட்டாங்க. நான் வெறும் 6th standard தான் படிச்சிருக்கேன், சொல்லலாம் ஒன்றும் இதுவும் இல்லைல்ல. இங்கே ஒருத்தர் ஐபிஎஸ்ன்னு படிச்சுட்டு வந்து இருக்காரு, எனக்கு சிரிப்பு தான் வரும். 6th படித்த எனக்கு, நான் கூட யோசிப்பேன் எப்படி பேசுகிறாங்க கூச்சனாச்செல்லாம் பேசுகிறத நினைக்க சொல்ல ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். கடவுளே பரவாயில்ல, நான் படிக்காதனால ரொம்ப பெருமைப்படுறேன்பா. இந்த விஷயத்தில் நான் பெருமைப்படுற ஒரே விஷயம், படிச்சுட்டு இவங்கள மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நான் படிக்காமல் ரொம்ப பெருமையாக இருக்கேன்பா சாமி நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு சின்ன நம்மளுக்கே ஒரு சின்ன பொய் சொல்லினா கூட கூசம். இவங்க எப்படி இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்கன்றது நம்மளுக்கு எப்படி தான் சொல்கிறாங்கன்றது ஜீர்ணிக்க முடியாத விஷயம். தமிழகம் பாதுகாப்பாக இருக்குதான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க ஸ்டார்டிங்கில், அதுக்கு இதுதான் பதில். அதாவது அவங்க சொல்கிறது தவறான வழி. அவங்க வந்து மதவாத கட்சி, இங்கே சமமாக எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சமமாக இருக்கிறது. குண்டர்கள் சட்டத்தில் குண்டர்களையெல்லாம் இப்போ நிறைய தடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க 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 ஆள்ற மாநிலத்தில் கொலை கொள்ளை நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பாலியல் தொந்தரவு அதிகமாக நடந்திருக்கு. அதில் யாருனாக்க அந்த பிஜேபியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் இதுக்கு முழு பொறுப்பெடுத்து செஞ்சுருக்காங்க. அவங்க ஆள்ற மாநிலத்தில் தான் சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குல்ல. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நல்ல விதமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஏழை மக்கள்லாம் ஒரு கவலை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பொங்கலுக்கு கூட கரும்பு அரிசி சக்கரை 1000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் மத்தியில் ஓரளவு இந்த ஆட்சியில் நல்ல பேரும் நல்ல பாதுகாப்பான முறையில் இருக்குது. எந்த வித அதிருப்தியும் இல்லை, எந்த அசம்பாவிதமும் இல்லை. தமிழகம் பாதுகாப்புலாம் எப்படி நான் சுதந்திரமாக இருக்க முடியும்? பாதுகாப்பாக இருந்தால் தான் நான் சுதந்திரமாக இருக்கிறேன். மோடி ஊராக இருக்கிறதுனையும் இந்தியா விளங்கவும் விளங்காது. இருக்க பின்னுக்கு தான் போக வந்து முன்னுக்கு வராது. வல்லரசு நாடு வல்லரசு நாடாக தான் இருக்கும். ஆனால் இந்தியா வந்து இருக்க உள்ளே போயிருந்தா இருக்கும் போது வெளியே மீண்டு வர முடியாது. அவர் வந்து பிஜேபி என்ன வேணாலும் செய்வாங்க, அரசியலுக்காக எதை வேணாலும் மாற்றி போடுவாங்க. அதில் ஒன்றும் இது இல்லை, அதை நாம் ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவங்க என்ன இந்த தமிழகத்தில் அவங்க தலை தூக்க முடியல, அதனால் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம். பாதுகாப்பு இல்லாத 1000 போலீஸை போட்டு பாதுகாப்போட வச்சுக்கிறாங்க. இப்போ பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கரெக்டான கவர்மெண்ட் கொடுக்குது. நான் அதேமாதிரி போலீஸ் அதிகாரிகளுக்கும் கரெக்டான இது கொடுக்குறாங்க. அவங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்லணும்னா அவர் கண்ணுக்கு அவர் பார்வைக்கு குறையா தெரியுது என்னவோ. நம்ம இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கரெக்டாக இருக்குது பாதுகாப்புலாம். அது தப்பு இல்லை, நல்லா பாதுகாப்பாக தான் இருக்குது. பாதுகாப்பு இருக்கிறனால தான் லேடிஸ் எல்லாம் அவ்வளோ தைரியமாக நைட்டு 1:30 ரெண்டு மணிக்கு நடமாடுறாங்க. பாதுகாப்பு இல்லாத இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, போலீஸ் ஒத்துழைப்பு இருக்குது, போலீஸ் பக்காவாக டியூட்டி செய்கிறாங்க, போலீஸ் எல்லா விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. தமிழ் பாதுகாப்பாக இருக்குது. பாதுகாப்பாக இருக்குது இல்லைன்னு நம்ம இங்கே இருக்கிறவங்க தான் முடிவு சொல்லணும். கரெக்டுங்களா? கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பிஜேபி இப்படி சொல்கிறாங்கனாக்கா நெக்ஸ்ட்டு ஆட்சிக்கு அவங்க வர்றதுக்கான முயற்சிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம அவர் இப்போ இங்கே கிடையாது, இப்போ நாங்கள் தமிழகம், ஆனால் எல்லாருக்கும் பாதுகாப்பணும் தானே. தமிழ் எத்தனை போலீஸ் போட்டுருவாங்களே, 25 லட்சம் போலீஸ் போட்டுருவாங்களே, பாதுகாப்பு தான் இருக்குது. இல்லை இதில் என்ன இருக்குது, கரெக்டாக இருக்குது. இல்லை அது நட்ட யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல அவங்க வர்றதுக்காக என்ன வேணா செய்வாங்க, என்ன செஞ்சாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு இலவச அது எல்லாமே தான் தராங்க. அது இனிமேல் அது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
பிஜேபி என்ன சொல்கிறதுக்கு காரணம்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து உள்ளே வந்து அவங்க ஆட்சி ஆளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து தமிழ்நாடு பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க வந்து தமிழ்நாடுன்றதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஆள முடியாதுன்றதுக்காக தமிழ்நாடு பாதுகாப்பாக இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பாக தான் இருக்குது, ஏன்னா லோக்கலில் கவர்மெண்ட் லோக்கல் ஏரியாவுக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு தான். ஒன்ஸு சென்ட்ரலுக்கு போச்சுன்னா என்னென்னா அது ஒரு கைமீறி போன மாதிரி ஆகிடும். பாதுகாப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு, மக்கள் நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அவர் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, தமிழ்நாடு பற்றி அவருக்கு என்ன தெரியும், தமிழ்நாடுடைய சூழல் பற்றி அவருக்கு என்ன தெரியும், பாதுகாப்பு இல்லைன்றது அவர் சொல்கிறதுக்கு அவர் இங்கே இருந்தால் தானே தெரியும். நாங்களாம் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கோம், இவனா பாருங்கள், சுற்றி பாருங்கள், இந்த இயற்கை எவ்வளோலாம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், என்ன பாதுகாப்பு இல்லைன்றார். பாதுகாப்பு இல்லாமல் பிரதமர் தின்று வந்து போகிறாரு. பாதுகாப்பு உண்மை தான், இருக்குது இருக்குது இருக்குது. அவருக்கு ஒரு வேளை பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தான் இருக்குது, மக்கள்லாம் பாதுகாப்பு தான் இருக்காங்க, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே. தமிழ்நாடு வந்து பாதுகாப்பு தான் இருக்குது சார். ஏங்க அவங்க பண்ணுறது எல்லாமே தப்பான விஷயந்தாங்க, அவங்க எதுவும் பண்ணலை. வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பழைய நோட்டுகளெல்லாம் மாற்றுனதே பெரிய தப்பு, அதுலேயே வந்து பாதி இந்தியா செத்து போச்சு இல்லைங்களா. இந்த குரானான்னு சொன்னதுனால முக்கால்வாசி அழிஞ்சு போச்சு, இப்போ இருக்கிறது மிச்சம் மீது இப்போ கால்வாசி தான். அந்த கால்வாசி மீண்டு வந்து எது தமிழும் பிஜேபியில் வந்து அவங்க இருக்கிறக்க சொல்கிறதெல்லாம் வந்து கெடுதல் தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் நல்லது சொல்ல மாட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க சில கருத்து சொல்ல தான் செய்வாங்க, அதெல்லாம் நாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையிலே அவர் சொன்னதில் உண்மை இருக்குது, எது வேணாலும் அவங்க தமிழ்நாட்டில் கால ஊனணுங்கிறதுக்காக எதை வேணாலும் அவங்க செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதை எதிர்நோக்கிறது இந்த ஆட்சியாளருடைய வேலையாக இருக்கும். அப்படி என்ன செஞ்சிருன்னு நினைக்கிறீங்க? எல்லா வகையிலும் அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, ஏன்னா அதாவது ஒன்றியத்தில் அவங்க ஆட்சி இருக்குது. அப்போ அதிகாரிகளெல்லாம் அதை வந்து அந்த மின்னணு எந்திரத்தை மாற்றி அமைக்கிறதுனால தான் அவங்க வெற்றியை அடைஞ்சாங்கன்னு ஒரு புரளி இருக்குது. அது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியலை. இருந்தாலும் அந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கெல்லாம் என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ அத்தனையும் செய்கிறதுக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றும். அதுக்கு ஒரு 5 சீட்டாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு துரிதமாக இப்போவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடையாது சார், எது வேணாலும் செய்வாங்க சார், ஜெயிக்கணும். ஏன்னா அது உதாரணம் சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஜெயிச்ச காங்கிரஸ் ஜெயிச்ச இடத்துல வந்து பிஜேபி ரூலிங் வருது, எங்கே கர்நாடகாவில் வந்தது, கோவாவில் வந்தது, மணிப்பூரில் வந்தது, எல்லாத்துலேயும் வந்தது. சர்ச்சை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் சொன்னாங்களே, அனி ட்ராப் அந்த மாதிரி நடக்குது. இது உள்ள நுழைஞ்சி விவகாரம் பண்ணுறாங்க. அதை தமிழ்நாடு மக்களை வந்து ஏமாற்ற முடியாது சார், பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. கோயிலுக்கு போகிறான், எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, பொட்டடிக்கிறாங்க, விபூதி அடிக்கிறாங்க, ஆனால் ஓட்டு போடும்போது ஏன் படம் பண்ணுறாங்க? விளம்பரத்துக்கு எதுவும் பேசுவாங்க அரசியலில், அது வந்து எல்லா அரசியல்வாதிக்கும் உள்ளது. அவங்க அது அவங்க கருத்தை சரி.